ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவில் காமிக்கிறாங்க அவங்க அசிஸ்டன்ட் வாங்க பாஸ் வீட்டுக்கு போகலாம் அப்படின்றத சொன்னதும் நான் வீட்டுக்குலாம் மாட்டேன் என் பாட்டி வந்து என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க மிரேஜ் பண்ண சொல்லி அப்படின்றத சொன்னதுமே இந்த ஹோட்டல் வந்து உங்களோட தான் இருக்கலாம் பட் நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணீங்கன்னா உங்கள் பாட்டி என்ன சும்மா விட மாட்டாங்க ப்ளீஸ் பாஸ் அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா என் பாட்டிகிட்ட போய் நீ சொல்லு என்னை டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்றதான் அவன் சொல்லிகிட்ருக்கான் ஆனால் அவனால் போய் என்ன பண்ண முடியும் அப்போ நம்ம ஹீரோ நான் அவங்க வந்துட்டு ஏற்பாடு பண்ணி வைக்கிற பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப பேராசை பிடிச்சவங்களா இருக்காங்க அவங்களுக்காக நான் ரொம்ப காஸ்ட்லியான பொருளெலாம் வாங்கி டைம் கொடுத்து என்னோட லைஃப்பை நான் வேஸ்ட் ஆக்க விரும்ப முடியுமா அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே நம்ம அசிஸ்டன்ட் பாஸ் ப்ளீஸ் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து கெஞ்சிட்டு இருக்கும்போது போது ஷோட்டை இழுத்து ஷோட் வந்துட்டு கிழிஞ்சு போயிடுது அதை பார்த்துட்டு அங்கே அங்கே ரொம்ப கோவமா இருது அவனுக்கு ப்ளீஸ் பாஸ் நீங்கள் கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் இங்கே ஒரு வெட்டிங் நடந்துட்டு இருக்கு அங்கே பார்த்தா ஃபேங்க பர்சனுக்கு தான் இன்னைக்கு வெட்டிங் போல அவங்க அம்மா வந்துட்டு அங்கே கொடுக்குற கிஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு ரொம்ப வந்துட்டு பிடிச்சவங்க மாதிரி வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் சோஃபியை காமிக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்டு நீ இவனை போய் மேரேஜ் பண்ணிட்டு இவனோட ஒரு பெஸ்டான பர்சன் உனக்கு கிடைப்பாங்க இவை வந்து சரியில்லாத அப்படின்றத சொன்னதும் அப்படிலாம் கிடையாது டூ இயர்ஸா நாங்கள் வந்து டேட் பண்ணிட்டு இருக்கோம் அவர் வந்து என்ன ரொம்பவே நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு எனக்கு கரெக்டான மேட்ச் அவர் தான் அப்படின்றத சொல்றா ஆனால் அவங்க ஃப்ரெண்டுக்கு சுத்தமாகவே பிடிக்கல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வந்ததுமே அப்போ அங்கே ஃபேங்கோட அம்மா இந்த வருஷத்துல எனக்கு நீ டூவின் பேபிஸை வந்து பேத்து கொடுக்கணும் அதுமே பாய் பேபியாக தான் இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க நம்ம ஹீரோயின் அந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியாக தான் இருக்கா அவங்க இந்த கிஃப்டை நீ வச்சுக்கோ உனக்காக தான் நீங்கள் வந்து வீட்டுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணே இல்லை அந்த காசு இதில் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ அவங்க அவங்க மேனேஜரை வர சொல்லி அந்த கோட்டத்தா அப்படின்றத சொல்லிட்டு வாங்கி போட்டுட்ருக்கான் என்ன அங்கே சவுண்டு கேட்குது அப்படின்றத சொன்னதோ அங்கே வந்து ஒரு வெட்டிங் நடந்துட்டுருக்கு பாஸ் அப்படின்றத சொன்னதுமே அங்கே அதை பார்க்குறதுக்காக இவங்களுமே கிளம்பி போயிட்டுருக்காங்க இப்போ ஹீரோ ஏன் என்ன இதில் காசு ரொம்ப கம்மியாக இருக்குது நான் இவ்வளோதான் உங்களுக்கு கொடுத்தேன் நான் உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்துருக்கேன் இப்போ வரைக்கும் உங்கள் எல்லாத்தையுமே நான் தானே பார்த்துட்ருக்கேன் அந்த பணத்தை எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ வந்து எனக்கு திரும்ப கொடுத்துறதா சொன்னீங்களே அப்படின்றத கேட்டதும் உனக்கு இதை கொடுத்ததே பெருசு நீ வந்துட்டு என் பையனை மாதிரி ஒரு ஆளை மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும் ஸோ நீ வந்துட்டு பேசாமல் அமைதியாக நான் என்ன சொல்கிறனும் அதை கேட்டு நட அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயை நான் ஃபேங்கை பார்த்து அப்படின்னா உன்னோட அம்மா இந்த மாதிரி தான் பண்ண போகிறாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்றத கேட்டதும் ஆமாம் எனக்கு தெரியும் நீ வாய முடிவிட்டு அமைதியாக இரு அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிருது அப்படின்னா நீங்கள் என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு கோபப்படுறா நீ ரொம்ப ஓவராலே பேசிட்டு இருக்காதேன்னு அவங்க ஓவரா திமிரா பேசினதுமே அங்க நம்ம ஹீரோயின் ஏன் இதுக்கப்புறம் உங்கள மாதிரி ஒரு பர்சன் கூட என்னோட லைஃப் எல்லாம் வந்து நான் சேர்ந்து வாழ முடியாது நான் இப்பவே இந்த வெட்டிங்கை கேன்சல் பண்றேன் அப்படின்றத சொன்னதும் ரொம்ப டென்ஷனாக இருது அப்போ ஹீரோயின் எக்ஸ்ட்ரா அதில் பணத்தை வச்சு அங்கே மேலே தூக்கி மூஞ்சில் எரிஞ்சு இந்த காசையுமே சேர்த்து நீங்களே வந்து பிறகிக்கோங்க இவ்வளோ நல்லா உங்களை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் இப்பயுமே பிச்சர் போடுறேன்னு சொன்னதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ என்ன இன்சல்ட் பண்ணிட்டு அப்படின்றத கேட்டதும் நான் வந்து உன்னை இன்சல்ட்லாம் பண்ணல உன்ன மாதிரி ஆள்கிட்ட இருந்து நான் தான் வந்து விடுதலை வாங்கியிருக்கேன் நான் வந்து வேற ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணிக்கிடுவேன் ஆனால் வந்து நான் உன்னை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் ஒன்னு மாதிரி ஆளை இங்கே யார் வந்துட்டு மேரேஜ் பண்ணுவாங்க ஸ்டேஜில் வந்து மேரேஜ் நின்று போச்சுன்னா அப்படின்றத சொன்னதுமே நான் வந்து யாரை வேணாலும் மேரேஜ் பண்ணுவேன் பட் ஒன்று மட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு வேமா அவன் கிட்டே போய் நான் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோவுமே ஆக்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான் அப்போ அங்கே ஃபேங் வந்து கோப்பட ஆரம்பிச்சிடுறான் வச்சுட்ருக்க என்ன மாதிரி ஒரு பர்சனை வேணான்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலோட மேனேஜரை போய் நீ மேரேஜ் பண்ண போறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அவங்க அம்மாவுமே பயங்கரமாக வந்து இருக்காங்க அசிங்கம் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ ஏன் எனக்கு வந்துட்டு நீ வேணாம் அவ்வளோதான் நான் வந்து இவரை தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோவுமே அவள் தான் வேணான்னு சொல்கிறாளே அப்புறம் ஏன் வந்துட்டு தேவையில்லாமல் நீ வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்க நான் அவளை வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் இப்போ இருந்து இவ தான் என்னோட ஃபேன்சி அப்படின்றத சொல்லிடுறான் அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்போ அவன் நீ வந்து என்ன நினச்சிட்டு இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்ததுமே நான் சொன்னால் உனக்கு என்ன புரியாதா மரியாதை இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க ரொம்பவே கோவப்படுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே அவனை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து எனக்கு இன்றைக்கி ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படுச்சுன்னா இந்த விசிட்டிங் கார்டை நீங்கள் வச்சுக்கோங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறான் ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ண போய் உங்களுக்கு இங்கே ஜாப்லாம் போயிடாதில்ல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கா அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படிலாம் எது இல்லைன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடறா அப்போ அசிஸ்டன்ட் பாஸ் என்ன நீங்கள் அந்த பொண்ணை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னு சொன்னீங்க பண்ணலையா அப்படின்றத கேட்டதுமே இப்போ எதுக்காக நீ இதை கேட்டுட்ருக்க நீங்கள் அப்போ யார்கிட்ட என்னத்தை சொல்லி வச்சு அப்படின்றத சொன்னதுமே அவர் ரொம்ப பயந்து போயிடாரு அப்படின்னா யார்கிட்டயும் இதே சொல்லியிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு பெரிய கார் வந்து நிற்கிது அங்கே பார்த்ததுமே ஹீரோக்குங்க ரொம்ப பயமாயிடுது அப்போ அவங்க பாட்டி தான் இறங்கி வர்றாங்க நீ ஏதோ ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ண போகிறதா சொன்னாங்க யார் அந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோ ஆகிட்டு இவனை பார்த்து முறைச்சதும் ஏன் அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்க போது அந்த பொண்ணை காமி அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு நம்ம ஹீரோயின் வேற அங்கேருந்து இருந்து இல்லையா அங்கே காரில் உட்காந்துட்டு இருக்கும் போது காமிக்கிறான் அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம பாட்டி அவ்வளோ பார்த்ததுமே ரொம்ப இருறாங்க நீ அவ்வளோதான் மேரேஜ் பண்ண போறையா அவள் வந்து அவள் ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்றத சொல்கிறாங்க அப்போ ஹீரோக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது உங்களுக்கு எப்படி பாட்டி தெரியும்னு சொன்னதும் அந்த பொண்ணு தான் எனக்கு உட முடியாமல் அன்னைக்கு ரோட்டில் வந்து இருந்தப்போ என்னை கூட்டிகிட்டு போய் என்னை கேர் பண்ணி வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டா அப்படின்றத முதல் வந்து நீ அவ மேரேஜ் பண்ணிட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும் இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் எனக்கு அவதான் மருமகளாக வேணும் என்ன நின்றுட்டே இருக்க மரியாதையா போய் இல்லைன்னு வச்சுக்கோமே நான் வந்து சாப்பிடாம வந்து செத்து போயிருவேன் சொல்லிட்டு மிரட்டாங்க அதை கேட்டுட்டு ஹீரோ பாட்டி இதை நான் வந்து கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போயிடுச்சு தயவு செஞ்சு இந்த பேச்செல்லாம் நீங்கள் பேசாதீங்க நான் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான் ஹீரோயின் அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்டை அவங்க வீட்டுக்கு போறா அங்கே பார்த்தா அவங்க அங்கிள் ஆண்டி அவங்க கசின் பிரதர் எல்லாருமே வந்திருக்காங்க இப்போ நீங்கள் என்ன இங்கே பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் வரப்போறதை எதுக்காக நீங்கள் என்கிட்ட சொல்லல அப்படின்றத சொன்னதும் நீ வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறதா கேள்விப்பட்டமே ஏன் அந்த ஃபேங் வந்து உன வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டானா நீ மேரேஜ் பண்ணிட்டேன்னா இந்த வீடு எங்களுக்கு தானே சொந்தம் அவன் கூட தானே நீ இருப்போம் அதுக்காக தானே இங்கே இங்கே வந்திருக்கோம் அப்படின்றத சொன்னதுமே அதுமாதிரி ஹீரோயி நீங்கள் எப்படிலாம் தேவையில்லாமல் பேசிகிட்ருக்காம முதல் இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்கிறா அப்போ அவங்க பிரதர் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத இந்த வீட்டு வந்து எங்களுக்கு தான் சொந்தமானது உன்னோட பேரன்ட்ஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவங்க வந்துட்டு ஹாஸ்டலில் இருக்கும்போது போது என்னோட தான் அதிகமாக காசு செலவழிச்சிருக்காங்க ஸோ அந்த காசை நீ வந்து குடி இல்ல இந்த வீட்டை எழுதி கொடுன்னு சொன்னதுமே என்ன சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கீங்க இதுக்கு முன்னாடி இந்த பேச்சை நீங்கள் ஏன் சொல்லலன்னு சொன்னது உனி ரொம்ப அளவுக்கு அதிகமாக நான் பேசாது அப்படின்றத சொல்லிட்டு எங்கள் கழுத்து பிடிச்ச உள்ள வெளியே தள்ளி விட்டாங்க நம்ம ஹீரோயின் அங்கே கோபப்பட்டு கதவை தட்டிகிட்டே இருக்கா கதவை தரங்கன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த ஃபேங்க் வந்து கால் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட என்ன உன்னோட ஃபேமிலி என்னமோ உன்னை வெளியே தள்ளிட்டதாக கேள்விப்பட்டனே நீ ஒழுங்கா வந்து என்னோட அம்மாட்ட மன்னிப்பு கேட்டுகிட்டே என்னை மேரேஜ் பண்ணிக்கோ இல்லைன்னா உனக்கு இருக்கிறது கூட இல்லாமல் தெருவில் தான் சுத்தணும்னு சொன்னதும் உன் தயவு எனக்கு தேவை கிடையாது உன்னோட தகவாசமே எனக்கு வேணான்னு சொல்லிட்டு தானே நான் உன்னை வீட்டுக்கு வந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் அப்போ நம்ம ஹீரோ அங்கே வர்றான் நீங்கள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கேட்டதுமே நான் வந்து உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு கேட்கலான் தான் வந்தேன் நீ அப்போ வந்து ஒரு ஆஃபர் பண்ணிடல ஏன்னா அது இப்போயுமே அவைலபிளாக இருக்கான்னு சொன்னதுமே நெக்ஸ்ட் டே பார்த்தா ரெண்டு பேருமே அங்கே போய் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க நம்ம ஹீரோ அங்கே ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கே அந்த கார்டு கொடுக்குறான் இதில் டூ மில்லியன் இருக்குது நான் இது வந்து உன்னை மேரேஜ் கிஃப்ட்டாக கொடுக்குறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் மே ரொம்பவே தேங்க்ஸ் இருக்கா ஹீரோட்டாங்க நேம் எல்லாம் சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்ப நம்ம ஹீரோவை பார்த்து நீங்களுமே மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா நம்ம ஹீரோ நீங்க ஒர்க் பண்றேன்னு சொன்னதுமே நான் லீ குரூப்ல தான் ஒர்க் பண்றேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இவனோட கம்பெனில தான் ஒர்க் பண்றான்னு சொல்லிட்டு தெரியாத போல உன்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு தெளிவாக சொல்லுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே எங்க சொல்லிச்சேக்கா நீங்களுமே வந்து மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் வந்து சம்பளம் உங்களுக்கு கம்மியா இருக்கலாம்னு சொல்லி ஃபீல் பண்ண வேணாம் நானுமே நிறைய சம்பாதிப்பேன் ஸோ வந்து உங்களை உங்களுக்கு தேவையானதை எல்லாத்தையுமே நானே பார்த்துக்குருவேன் அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாயிட்டிருக்கு ஏன்னா இப்படிப்பட்ட பொண்ணு தான் நான் வேணும்னு நினச்சிட்டு இருந்தான் அதே மாதிரியே நம்ம ஹீரோயின் இருக்கா அப்போ அங்கே நம்ம ஹீரோட்ட அதெல்லாம் ஓகே தான் பட் வந்துட்டு எனக்கு இப்போ இருக்கிறதுக்கு இடம் கிடையாது நான் வந்து உங்க கூட சேர்ந்து உங்கள் வீட்டில் இருக்கலாமா அப்படின்றத கேட்டதும் நீ வந்து என்னோடய வீட்டில் என் கூட இருக்க போறேன்னு சொல்றியான்னு கேட்குறான் அவன் ஆமான்னு சொன்னதுமே அவனுமே ஓகேன்னு சொல்லிடுறான் ஹீரோ அவங்களோட பேலஸ்க்கு தான் வர்றான் அப்போ பாட்டி எங்கே வந்து உன்னோட ஒய்ஃபை காணமே அப்படின்றத சொன்னதும் இந்த சர்டிஃபிகேட்டை பாருங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் ஆனால் இப்போதைக்கு அவளை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முடியாது ஏன்னா அவள் என்னை சாதாரண ஒரு மேனேஜராக நினைச்சிட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும் உண்மையே சொல்லலை என்னைக்குனாலுமே உண்மை தெரிய வேண்டியது தானே அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க இல்லை பாட்டி கொஞ்ச நாள் வந்து போகட்டும் அவள் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறட்டும் அதுக்கப்புறம் சொல்கிறேன் கண்டிப்பாக அவளை கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு சொன்னதும் வேமா கூட்டிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாயிட்டு அந்த சர்டிஃபிகேட்டுமே எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்போ நம்ம அசிஸ்டன்ட் பாஸ் உண்மையிலே என்ன நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களா இல்லை போய் சொல்கிறீங்களான்னு கேட்டதும் ஹீரோவங்க கோவப்பட்டு முறைக்கிறான் இல்லை இல்லை நீங்கள் பண்ணியிருப்பீங்க பாஸ் அப்படின்றத சொன்னதுமே அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோவாங்க அசிஸ்டண்ட்டை நான் வந்துட்டு அவ கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு வீடு வந்து ஏற்பாடு பண்ண அது வந்து நார்மலான பர்சன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றத சொன்னதுமே அவருமே ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை கூட்டிட்டு போய் காமிச்சதும் நம்ம ஹீரோ இந்த மாதிரி வீட்டுல இல்லாம இருப்பாங்கன்ற மாதிரி கேட்கறான் அப்ப பாஸ் நானுமே இந்த மாதிரி வீட்டுல தான் இருக்கேன் எனக்குமே சேலரி அவ்வளவுதானே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான் அப்ப அங்க ஒரு பர்ஸ் இருக்கு இந்த பர்ஸ் என்ன இங்க பண்ணுது அப்படின்றத சொல்லி கேட்கும் பார்த்தா பாட்டி தான் இருக்காங்க எங்க அவ்வளவு காணுமே அப்படின்றத கேட்டதும் பாட்டி நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க அவ்வளவு வந்து நான் உண்மையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அங்க உள்ள வந்துடுறா அப்ப அங்க நம்ம ஹீரோயின் இவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே கேட்டாலோ என்னமோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயமாயிருது நம்ம ஹீரோயின் ஐயோ நான் இப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவ வேமா அங்க இருந்து ஓடுனதுமே அவ எங்க ஓடிட்டு இருக்கா நீ போய் அவளை கூட்டிட்டு வா அப்படின்றத சொன்னதும் நான் என்ன பண்ணுவேன் இப்ப நீங்க தான் போய் கூப்பிடணும்னு அவ வந்து உண்மையில தெரிஞ்சுக்கிட்டா இதுல என்னோட ப்ராப்ளம் எதுவுமே இல்லையே நீங்க தானே இப்ப சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்க ஃப்ரூட்ஸ் கேக் எல்லாமே வாங்கிட்டு வரா நான் அவங்க பாக்குறப்ப எப்படி வெறுங்கையோட வர முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்து பேசிட்டு இருக்கா நம்ம ஹீரோ இதை வாங்குறதுக்காக நீ திரும்ப போனையான்னு சொன்னதும் பாட்டிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என்ன உனக்கு என்ன அடையாளம் நீ என்ன இருக்காங்க நம்ம ஹீரோ அந்த எல்லாமே ஞாபகம் வந்துருது ரெண்டு பேருமே ஹாப்பியா பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டே ஹீரோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப வருஷமாக பழக்கானவங்க மாதிரி எவ்வளோ வந்துட்டு சீன் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றான் ஹீரோயின்கிட்ட இந்த பிரேஸ்லெட்டை நீ வச்சுக்கோமா அப்படின்றத சொல்லி கொடுத்ததும் பாட்டி இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரியுது எனக்கு வேணான்னு சொன்னதும் அப்படிலாம் கிடையாது அதை தெருக்கடையில் ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அப்படின்றத சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன பாட்டி சொல்லிட்டு இருக்கீங்க அது எவ்வளோ லட்சம் நீங்கள் இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்களே அதை நான் ஒருவேளை உடச்சி போட்டுவிட்டு அவங்களுக்கு என்ன கவலை இருக்காதான்னு சொன்னதோ நீ உடைச்சி வேணாலும் போடு நான் புதுசாக அவளுக்கு வாங்கி கொடுத்துருவேன் நீ ஓ வாய முடிட்டீரு அப்படின்றத சொல்லிட்டு திட்டாங்க அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துருது அந்த ஃபேன் கீழே வர சொல்கிறான் நம்ம ஹீரோயின் போனதுமே நீ எவ்வளோ நாளைக்கு இப்படியே கோப்போம் போட்டு சுத்திட்டு இருப்ப ஒழுங்கா என்னோட அம்மா மன்னிப்பு கேட்டுட்டு வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு வழியை பார்த்துக்கோன்னு சொன்னதோ நான் தான் உன்ட்ட சொல்லிட்டே நீ எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லி இப்போ எதுக்காக நீ என்ன இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்கிறா அதுக்கப்புறம் நீ லோன் வந்து வாங்கியிருக்க என்கிட்ட அந்த காசு எல்லாத்தையுமே திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துரு அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு கோப்பிட்டு நம்ம ஹீரோயினை கையவும் கிட்ட அடிக்க வந்ததுமே நம்ம ஹீரோங்க வந்து கைய பிடிச்சுக்கிறான் இப்படி தேவையில்லாத வேலை பண்ணாத அப்படின்றத சொன்னதும் ஏன்னா இந்த இடத்துக்குமே இந்த ஆளு வந்து நீ கூட்டிட்டு வந்துட்டியா ஆக்டிங் பண்றதுக்காக அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப வந்து இன்சல்ட் பண்றான் நம்ம ஹீரோ போகவே ஒரு மேனேஜர்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின் தேவையில்லாமல் நீ அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காது நான் இவரை மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் இந்த பாரு சர்டிஃபிகேட் அப்படின்ற சட்டை அவர் காமிச்சதுமே அவனுக்கு இன்னுமே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது எவ்வளோ தைரியம் தான் நீ என்னை அசிங்கப்படுத்தி நீ இந்த மாதிரி வேலை பண்ணியிருப்ப அப்படின்ற சட்டை அவன் ரொம்ப கோவப்படுறான் அப்போ நம்ம ஹீரோ நீ தேவையில்லாமல் என்னோட ஒய்ஃபை பற்றி இந்தமாரி இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே தப்பு தப்பாக வேண்டாம் பேச ஆரம்பிச்சுடுறான் உனக்கு என்ன இவளை பற்றி தெரியும் இவன் ரொம்பவே மோசமானவ காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா இப்பயுமே காசை பற்றி தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான்னு சொன்னதும் காசு வந்து பேசிட்டு தான் இருந்தேன்

லீன் கூப்பிட்றத எனக்கு பிடிக்கல ஒழுங்காக என்ன ஹஸ்பண்ட் சொல்லிட்டு கூப்பிடு அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவங்க ரெண்டு பேருமே இப்படி பக்கத்தில் நின்று பேசுறத பார்த்துட்டு பாட்டிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருது பாட்டி பார்க்குறதுக்காக ரெண்டு பேரும் இருக்காங்க ஆனால் பாட்டி மறைஞ்சிருந்தேன் அவங்க ரெண்டு பேர்த்தியை ரூம்குள்ளே பிடிச்சி தள்ளிவிட்டு இன்னைக்கு ரெண்டு பேத்துக்குமே ஃபஸ்ட் நைட்டு ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் எனக்கு ஒரு பேரம் பேத்தியை பெற்று கொடுக்குறதுக்கு வழியும் பாருங்கள் அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறாங்க இவத்துக்கு ஒரே ரூமில் இருக்கிறதுக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆயிட்டிருக்கு விலகி வெளியே இருக்காங்க இப்போ நம்ம எப்படி இங்கே தூங்குறது சரி நான் வந்து கீழே படுத்துக்கிறேன் நீங்கள் மேலே படுத்துக்கோங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ அதெல்லாம் வேணாம் நான் வேணா அப்படி படுத்துக்கிறேன்னு சொன்னதுமே சரி ஓகே நம்ம மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குல்ல நம்ம ரெண்டு பேருமே வந்து பெட்லேயே தூங்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே படுத்துக்கிறாங்க பட் வந்துட்டு ரொம்ப நர்வஸ் இருக்கு நம்ம ஹீரோ அவகிட்ட வந்து பேசுகிறதுக்காக இந்த பக்கம் திரும்பினதுமே நம்ம ஹீரோயின் பயந்து போயிட்டு ஏதோ பண்ண வரான்னு சொல்லிட்டு ஒரு கிக் விட்டா அவனுக்கு ரொம்ப பெயின் ஆயிட்டு ஏய் நீ இப்போ என்ன பண்ணிட்டு எதுக்காக என்ன போட்டு இப்படி அடிச்சு அப்படின்னு

ஏதோ பண்ண வரீங்கன்னு நினைச்சிட்டேன் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறா இப்போ நம்ம ஹீரோ ரொம்பவே வந்துட்டு பெயின் ஆயிட்ருக்கு எனக்குன்னு சொன்னதுமே நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு டச் பண்ணதுமே நீ தேவையில்லாமல் இப்படி என்ன டச்லாம் பண்ணிட்டுருக்காத அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஏதாச்சும் வந்துட்டு ஒரு மாதிரி ஆகி நான் ஏதாச்சும் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ என்ன வந்து ப்ளேம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிருது வேமா அந்த பக்கம் தெரியும்படுத்துக்கிறா அப்போ அங்கே பாட்டி சொன்னாங்க இல்லையா வந்து பேரம் பேத்தி பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே பக்கத்தில் சிரிச்சிட்டு வந்ததும் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பயமாயிட்டு நடிச்சிருக்கு மாதிரி ஆக்டிங் பண்ற மாதிரி வந்து நடிச்சுட்டு இருக்கான் அப்ப அதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோக்கு அங்க ரொம்ப ஹாப்பிட்டு சிரிச்சுட்டு இருக்கான் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் தூங்கி ரொம்ப லேட்டா எழுந்திரிக்கிறா ஐயோ கடவுளை இப்படி லேட் ஆயிருச்சு இவன் மட்டும் போயிருக்கான் பாரு எழுந்திரிச்சு நான் எழுப்பி விடாம அப்படின்றத சொல்லிட்டு வேமா அவங்க கிளம்பி போயிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு எனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு அவன் காருக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான் போய் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் அந்த டாக்ஸின்னு சொல்லிட்டு நீங்க கதவை தொடங்கன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி உள்ள வரும்போது இவங்க ரெண்டு பேத்துக்கு அவங்க உயிரே ஆடிட்டு இருக்கு ஆனா பக்கத்துல அங்க வந்து மேடம் நான் தான் உங்களுக்காக வந்தவங்கன்னு சொன்னது பார்த்ததுமே அங்கே நம்ம ஹீரோயின் போயிடுறா அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே போனால் அவங்க ஃப்ரெண்டு பாரு பிரச்சனை ஆகிட்டுருக்குன்னு சொல்லும்போது அங்கே அந்த மேனேஜர் வந்து கோபப்பட்டு திட்டாரு நீ வந்து எப்படி லேட்டாக வரலாம்னு சொல்லிட்டு என்ன லேட்டாக வந்திருக்கேன் ஜஸ்ட் ஒன் மினிட் தான் வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதும் இங்கே பாரு உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்க என் கம்பெனியோட பேரே கெட்டு போதுன்னு சொன்னதும் இது ஒன்று என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடையாது என்னோடய எக்ஸ் ஒய்ஃப் ஃப்ரெண்டும் அவங்களோட ஃபேமிலியும் தான் அதுக்கு நான் என்ன பொறுப்பாக முடியும் நான் வந்துட்டு அவனை வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்காக அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவனுக்காக பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இப்படியே சண்டை போகுது தேவையில்லாம்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கார் வந்து நிற்கிது நம்ம நியூ பாஸ் வந்துட்டார் அப்படின்ற சொல்லிட்டு கதை ஓப்பன் பண்ணதுமே பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட் தான் வர்றாரு அசிஸ்டன்ட் அங்கே நம்ம மேனேஜரை பார்த்து நம்ம பாஸ் வந்துட்டு பின் சைடு போயிட்டாரு நீங்கள் எல்லாருமே அவர் அங்கே போய் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே நம்ம மேனேஜர்ட்ட இப்போ எதுக்காக இவங்க இங்கே கூட்டிகிட்டு கூட்டிட்டு வந்து நிக்க வச்சுட்டு இருக்க வெல்கம் பண்ணுறதுக்கான்னு கேட்டதும் ஆமா அப்படின்ற சொல்லிட்டு அவன் ஹாப்பியாகிட்டு பேசுகிறேன் துமே கழுவி ஊத்த ஆரம்பிச்சிடுறான் வேலை பார்க்குற டயத்துல எல்லாத்தையும் வேலையை கெடுத்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஸ் வந்துட்டு ரொம்பவே வந்து அன்பானவர் அவர்கிட்ட யார் வேணாலும் நேரடியாக அவங்களோட பிரச்சனைகளை சொல்லலாம் கண்டிப்பா யார் யாரையுமே வந்து பெரிய பொசிஷனில் இருக்கோன்னு சொல்லிட்டு புள்ளியெல்லாம் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்றத சொன்னதுமே அங்க எல்லாருக்குமே ரொம்ப இருக்கு அப்ப அங்க மேனேஜர் ஓவரா நம்ம ஹீரோயிட்ட பேசுனதும் தேவையில்லாம நீ பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே உன வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி ஓவேலையே போக வச்சிருவோம் அப்படின்றத சொல்றாங்க ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயின்கிட்ட அந்த பாஸோட நேம் வந்து லீன் சொல்றாங்க உன்னோட ஹஸ்பண்டோட நேம்மே அதே தானே ஒருவேளை அவர் தான் உன்னோட ஹஸ்பண்டா இருப்பார் உங்கள்கிட்ட வந்து ஆக்டிங் பண்ணிட்டு கேட்டதும் நீ நிறைய வந்து சினிமாலாம் பார்த்து கேட்டு போயிட்டே அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே உண்மையிலேயே அப்படி நடந்தாலுமே தான் இருக்கும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண பொண்ணுங்களுக்கு ரொம்ப பணக்கார வீட்டு பையன் வந்து லவ் பண்ணுற மாதிரி கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக பேசிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு இருக்காங்க அங்கே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க அவளோட நேம் வந்து ஷியா இவங்க என்ன வந்து பேசிட்டு போயிட்டு வச்சுருக்காங்க இவங்களை மாதிரி ஒரு சாதாரண எம்ப்ளாயை வந்து லீவ் வந்து லவ் பண்ணுவார் அவர் எனக்கு தான் சொந்தம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே உள்ள நிறையா வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்கா நம்ம ஹீரோ அவங்க அவளை பார்த்ததுமே அசிஸ்டண்ட்டை வந்து ஒர்க்கை பற்றி பேசுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டுருக்கான் பட் அசிஸ்டண்ட் அங்கே ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போனதுமே எங்கள் வசமாக வந்து மாட்ட வேண்டியதாக இருது நீ என்ன வந்துட்டு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருக்கேன் நாற்று முடிக்கிது முதல் எந்திரிச்சு போ அப்படின்றத சொல்லலாம் நீங்கள் ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க இது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் நான் உங்களுக்காகவே நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை தொல்லை தாங்க முடியல அப்படின்றத சொல்லிட்டு எஸ்கேப் சொல்லிட்டு பார்க்குறான் பட் அப்போ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து மேலே இறங்கி வரத பார்த்துட்டேன் இவ பக்கம் திரும்பிட்டு இவர்கட்டும் டான்ஸ் ஆடுற மாதிரி ஆக்ட்டிங் பண்ணதும் ஆஃபீஸில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதுமே எனக்கு இப்போ டான்ஸ் ஆடணும்னு தோணுச்சு நான் அவ்வளோ தான் நீ இப்போ கிளம்பு அப்படின்ற செட்டு திரும்ப விட்டுட்டு போனதும் இவளுக்கு டவுட் ஆகிருது அந்த பொண்ணை பார்த்துட்டு எதுக்காக இவர் இந்த மாதிரி பயந்துட்டு போயிட்டுருக்காரு ஒரு வேளை ரெண்டு பேத்துக்கு ஆல்ரெடி தெரியுமோ அப்படின்றத செட்டு யோசிச்சுட்டு கண்டிப்பாக அவளை வழியில இருந்து நான் வந்து துரத்தி விடணும் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வரும்போது வேமா அங்கே போய் காஃபியை மேலே ஊற்றி விழிச்சா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் டை நான் யார் தெரியுமா அவனோட சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாக இருக்கிறவ நான் அவனோட ஸ்வீட் ஹார்ட் அப்படின்றத சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயின் வந்து தேவையில்லாமல் என் மேலே காஃபியை ஊற்றி விட்டுட்டு பற்றி வேற நீ இப்போ சொல்லிட்டு இருக்கியா நான் வந்து உன்னை பற்றி தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன் நீ யாரோட ஸ்வீட் ஹார்ட்டா வேணாலும் இருந்துட்டு போய் எனக்கு இப்போ நான் போய் ஜாப் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா அதுக்கப்புறம் அங்கே அந்த மேனேஜர் வந்துறான் வந்து ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணு நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நீங்க அதுக்கு பதிலாக வந்துட்டு ஏதாச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்டு இருக்கான் அப்போ அங்கே பார்த்தா அங்கே ஃபேங்க் வந்து வேலை கேட்டு வந்திருக்கான் போல உடனே வந்து நீ போய் இன்டர்வியூ கொடு உடனே செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக என்னோட நேமை சொல்லு செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்றத சொல்லம்போது அவனுமே அங்கே உள்ள போய் கெத் கொடுக்குறான் அவனோட ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப முக்கையாக இருக்குது உங்களை ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிடுறாங்க அவங்க மேனேஜர் அவங்களோட நேமை சொன்னதுமே அப்படியே அதால் யாருன்னு எங்களுக்கு தெரியாதேன்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிவிட்டு போதும் வெளியே கிளம்பு அப்படின்றத சொல்கிறாங்க அங்கே பார்த்தா யாரும் வந்து காதல் எதையோ சொன்னதுமே இல்லை இல்லை நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு இங்கே ஜாப் கொடுத்தாச்சு நீங்கள் போய் வந்து ஒர்க்கில் சேர்ந்துக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தா எல்லாம் அந்த சுயாதான் வந்துட்டு வேலை கொடுக்க சொல்லியிருக்கா போல் அப்போ அவள் வெளியே வரும்போது நம்ம அங்கே பார்த்துட்டா அவன் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இட்றான் பரவாயில்ல நான் இப்போ இருந்து உன்னோட பாஸ் இப்போ நீ இந்த ஃபைல்ஸ்லாம் கொண்டு போய் பாரு அப்படின்றத சொன்னதும் ஒன்ன மாதிரி ஒரு உதவ கறக்கி போய் யார் வந்து வேலை கொடுத்தது அப்படின்ற சர்ட்டு கேட்டதும் என்ன பேசிட்ருக்கா என்னோட அங்கிள் இங்கே வந்து மேனேஜர் அப்படின்றத சொன்னதுமே ஓ அதனால தான் வந்துட்டு உனக்கு இங்கே வேலை கிடச்சிருக்கா அதுக்கப்புறம் அந்த ஆள் காலையில் என்னை வந்துட்டு தேவையில்லாமல் எதுக்கு வந்து டார்கெட் பண்ணுறான்றது எனக்கு இப்போ புரிஞ்சுக்கிருச்சு அப்படின்றத சொன்னதும் நீ தேவையில்லாமல் என்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு வச்சிக்கோமே கண்டிப்பாக உனக்கு வேலை இல்லாமல் போயிடும் அப்படின்ற சர்ட்டு மேரட்டான் ஹீரோயின் ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு ஒழுக்கமாக வேலை பார்க்க பார்த்துக்கோ நீயே வந்துட்டு உன்னோட அங்கிளை வச்சு வந்திருக்க அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டா வந்தா அதுக்கப்புறம் அவங்க போய் ஒர்க் பண்ணி வச்சுக்கும் போது ரொம்ப லேட் ஆயிருது நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டு இருந்தா பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு அவ வேமா அங்க ஓடிச்சுக்கும் போது நம்ம ஹீரோ அந்த சைட்ல இருந்து வர்றான் அவன் மேல இடிச்சுட்டு அவன் ஏதோ திருட நினைச்சு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா ஏ என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான் ஐயோ சாரி நான் ஏதோ திருட நினைச்சேன்னு சொல்லிட்டு அங்க வீட்டுக்குமே கிளம்பிடுறாங்க ஆனா உண்மையிலே அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது அந்த ஃபேங் தான் அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு இருக்கு பிறகு ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு அங்க மெடிசன் போட்டு விட்டுட்டு இருக்கும் போது பாட்டி வந்துட்டு என்னாச்சுமா அப்படின்றத கேட்டதுமே எல்லாத்தையும் நடந்ததை சொன்னா சொன்னதுமே அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ நீங்கள் என்ன இந்நாட்டில் இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன ஒர்க்குக்கு போலையான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்டதும் என்னோட வேலை போச்சே நான் எங்க போறது அப்படின்றத சொன்னதுமே எல்லாம் அந்த ஃபேங்கோட வேலையா தான் இருக்கும் அந்த மேனேஜர் கூட சேர்ந்துட்டு ஆட்டம் போடுறான் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் எல்லாத்தையும் இனிமேல் பார்த்துக்கிருவேன் அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்கா அதை கேட்டு அவங்க ரெண்டு பேருக்குமே ஹாப்பி ஆயிட்டு அப்ப பாட்டி ஹீரோட்ட நீ எதுக்காக போய் சொல்லிட்டு இருக்கா அவட்ட உண்மையை சொல்ல வேண்டியதானு சொன்னதும் இன்னும் கொஞ்சம் நாளாக உண்டு பாட்டி நான் வந்து அதுக்கப்புறம் சொல்லிக்கிறேன்னு சொல்றான்

ஹஸ்பண்ட் நீங்கள் வந்து கிளம்புங்க இப்போ அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அங்கே பாய் சொல்லிட்டு போக சொல்லிடுறா போன பிறகு என்னோட ஹஸ்பண்ட் எவ்வளோ பார்க்க கியூட்டா ஹேண்ட்சமாக இருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அங்கே ஃபேங் வந்துடுறான் ஏன்னா உன்னோட ஹஸ்பண்டுக்கு வேலை போய் தெருவுக்கு வந்துட்டானா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டுச்சிக்கா நீ என்ன மாதிரி வந்துட்டு பணக்காரனை போய் வேணான்னு சொல்லிட்டேன் பெரிய ஆளுன்னு தெரியல ஏ லெவலுக்கு உன்னோட ஹஸ்பண்டால் எப்பயுமே வர முடியாதுன்னு சொன்னதும் அவர் வராமல் அவர் நார்மலாகவே இருந்துட்டு போட்டோம் அவராகவே தன்னால் உழைச்சி பொழைச்சிக்குவார் ஒன்றும் மாதிரி உன் அங்கிளை வச்சு ஓசிலெல்லாம் விலைக்கு சேர மாட்டார்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இன்னுமே வந்து அவனை அசிங்கப்படுத்திட்டு இருக்கா ஸோ ஹீரோ நான் அன்னிக்கு ஃபுல்லாகாமே வந்து ஸ்கூட்டியை ஓட்டி ஒரு வழியாக வந்து பழகிட்டான் போல அப்போ அசிஸ்டன்ட் பரவாயில்லையே பாஸ் ஒரே நாளில் வந்துட்டு இப்போ நல்லா அழகாக பழகிட்டிங்களே அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அவங்க ஒய்ஃபோட ஞாபகம் ஞாவ வந்துருது அன்னைக்கு நைட்டில் பயந்து போயிட்டாலான்னு சொல்லிட்டு சரிங்க இப்போ கிளம்பு நான் என்னோட ஒய்ஃபை போய் ஆஃபீஸில் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே கிளம்பி போகிறான் அப்போ அங்கே நம்ம ஃபேங் வந்து ஹீரோன்கிட்ட திரும்பவுமே அங்கே ரொம்ப பாசமாக வந்து பேசிகிட்ருக்கான் ப்ளீஸ் நீ வந்து புரிஞ்சுக்கோ நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம ரெண்டு பேருமே திரும்ப மேரேஜ் பண்ணிக்கிறலாம் வந்துரும் என் கூட அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அப்போ என் காசு அப்படின்றத கேட்குறான் அதையும் இனிமே நான் ரிட்டன் பண்ணிடுவேன்னு சொன்னதும் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவளுமே அங்கே பாசமாக பேசினதுமே ஹீரோ ஹீரோக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு இன்னுமே அவனை தான் லவ் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் அப்போ அங்கே அவள் அந்த வாட்சில் வந்துட்டு அதை எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கா போல நீ பேசுகிறேன் எல்லாத்துக்குமே எனக்கு எவிடன்ஸ் இருக்குது இப்போ நீ காசை ஒழுங்காக கொடுக்கலன்னு வச்சுக்கோமே நான் கொண்டு போய் உன போலீஸ் ஸ்டேஷனில் அடைச்சி வச்சுருவேன்னு சொல்லிட்டு போறா அதை கேட்டுட்டு அவன் பயந்து போயிட்டு அவங்க அம்மாட்ட கால் பண்ணி இப்போ அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்றாமான்னு சொன்னதும் அவங்க வந்துட்டு ஏதோ ஐடியாஸ்லாம் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வீட்டுக்கு வரும்போது அங்கே அவளோட லக்கேஜ் எல்லாமே வெளியே இருக்கு கதவை தட்டிட்டு முதல் துறங்க இதுக்காக அப்படி வெளியே வச்சிருக்கீங்கன்னு சொன்னதும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட்ட நீ பாசமா பேச முடியும்னா அவன் கூடயுமே சேர்ந்து போய் இருக்க முடியல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா அதை கேட்டுட்டு ஹீரோயின் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு சொல்லும்போது நான் எல்லாம் கரெக்டாக தான் புரிஞ்சிட்டு நீ கிளம்பு சைட்டு கதவை மூட போறான் ஆனா ஹீரோயின் வம்பு பண்ணி அங்கே உள்ள வரும்போது நம்ம ஹீரோ அப்படியே மயக்கம் போட்டு விழுந்ததுமே ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு போய் அவள் சேர்த்துடா இப்போ என்ன வந்துட்டு இவனுக்கு ஆச்சு ஒரு சின்ன வயிற்ற ஒலிக்கு இவ்வளோ ஹேண்ட்ஸமான பர்சன் மயக்கம் போட்டு விழுவானான்னு சொல்லிட்டு அவனவே பார்த்துட்டு இருக்கும் நம்ம ஹீரோக்கு முடிப்பு வந்துடுது ஏய் நீ என்ன இருக்க அப்படின்றத சேர்த்து கேட்டதுமே அங்கே நம்ம ஹீரோயின் உன நான் கேர் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு நீ என்ன என் மேலே வந்துட்டு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா நீ எதை பற்றி என்கிட்ட டீட்டெயில்ஸாக கேட்க மாட்டேன்னு சொன்னதும் நான் தான் கண்ணால் பார்த்தேனே எதுவும் உன்னை பற்றி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னதும் சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவள் கோவமாக போயிடுறா நம்ம ஹீரோ அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு உடனே அவளுக்கு கால் பண்ணுறான் அப்போ நம்ம ஹீரோயினை வந்து யாரும் அவங்க வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க அந்த இடத்துக்கு சியாவுமே அவனை பார்க்க வரும்போது பாட்டியுமே வந்துடுறாங்க நீ என்ன அவகிட்ட வந்து தேவையில்லாம் ாம பேசன அந்த பொண்ணு போகிற லெவலுக்கு அவள் எவ்வளோ நல்ல பொண்ணு தெரியுமா மரியாதை போய் அவ்வளோ கூட்டிட்டு வான்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவுமே வேகமாக கிளம்பிட்டு இருக்கான் அவள் பின்னாடியே போகிறதுக்கு பார்த்ததும் பாட்டி உனக்கு என்ன அறிவு இல்லையா இல்லையே அவனுக்கு தான் மேரேஜ் ஆயிடுச்சுல்ல இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி திட்டாங்க அவளுக்கு அதை கேட்டுகிட்டே கஷ்டமாயிருது ஹீரோ உடனே கால் பண்ணி பார்க்குறான் நம்ம ஹீரோயினுக்கு ஆனால் ஃபோன் கீழே கிடக்கிறத பார்த்துட்டு அவன் புரிஞ்சுக்கிறான் உடனே அசிஸ்டண்டை கால் பண்ணி நம்ம ஹீரோயின் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க சொல்லிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோயினை கொண்டு போய் அவங்க ஒரு ஹோட்டல் ரூம்ல போட்டுட்டு நீ பேசாம இன்னைக்கு இவ கூட ஒன்று தான் சேர்ந்து இருந்துரு நம்ம இதெல்லாத்தையுமே வீடியோ எடுத்து வச்சுக்கரலாம் அதுக்கப்புறம் இவ வந்து அவங்க ஹஸ்பண்ட் கூட போகவும் முடியாது தான் மேரேஜ் பண்ணிக்கிறனும் காசுமே கேட்க மாட்டா அப்படின்றத சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே தப்பாக நடக்க பார்க்க போகும்போது நம்ம ஹீரோயின் எந்திரிச்சிடறான் என்னை பற்றி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அவங்களோட இந்த சீப்பான புத்தியெல்லாம் நான் உன்னை விட்டுட்டு போலன்னா எனக்கு வந்து தெரிஞ்சிருக்குமா இன்னைக்கு பாரு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு பேசினதுமே நீ வெளியே போனாதானே ஏதாச்சும் சொல்லிட்டு அவே ரொம்ப வந்துட்டு ஷர்ட்டை கலட்டுறான் நம்ம ஹீரோயின் இடத்த கண்டுபிடிச்சி அங்கே கதவுக்கு வெளியே வந்து நின்று பார்த்தா அங்கே வந்து பயங்கர சவுண்டு உள்ளே கேட்டுட்டு இருக்கு ஹீரோக்கு பயமா ஒருவேளை அவளை ஏதோ பண்ணிட்டு இருக்காங்களோ என்னமோனு சொல்லிட்டு கதவை உடைச்சிட்டிங்க எப்படியும் உள்ள போனா அங்கே பார்த்தா உல்ட்டாவும் நடந்துட்டு இருக்கு நம்ம ஹீரோயின் அவங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டு பயங்கரமா அடி வெளுத்து வச்சிருக்கா அவங்க காப்பாத்துங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் நீங்க என்ன இங்க பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தாங்க அதனாலதான் வசமா கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றதான் சொன்னதும் ஹீரோக்கு அங்கே ரொம்பவே ஆயிருது அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை பத்தி அங்கே உல்ட்டாவா ஹீரோட்ட தப்பா பேசினதும் கோவப்பட்டு ஹீரோவுமே அடிக்க ஆரம்பிச்சிடுறான் மரியாதையில் இருந்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சரிவான்னு சொல்லிட்டு அவன் அங்கே தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே அதை எல்லாத்தையுமே சீயா பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாக ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் என்ன மாதிரி அடி விழுந்துருக்கு அவனுக்கு அவங்க அம்மா வந்துட்டு எப்படிப்பா இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு பேசிகிட்ருக்கும்போது அங்கே சியா வாழ்றா நீ வந்து என்ன அவளை பழிவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் அவங்களுமே உடனே ஓகேன்னு சொல்லிடுறாங்க ஹீரோயின் அங்கே வந்ததுமே நீங்கள் இறக்க விடலாம் இப்போ அப்படின்றத சொல்கிறான் அங்கே ரொம்ப ஹாப்பியாயிட்டு திரும்ப அவளோட வாட்சை கட்டிட்டு இருக்கும்போது நீ வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காக நான் நான் ஏதோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வந்தா நீ போட்டு வெளுத்துருக்கேன்னு சொன்னதும் அவங்க என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தா நான் சும்மா விடுவேனான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஆனால் நீங்கள் தான் என்கிட்ட தப்பா புரிஞ்சுட்டீங்களேன்னு சொல்லிட்டு கேட்குறா நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றத சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்டேன் நீ ஹாஸ்பிட்டலில் என்கிட்ட என்னென்னமோ சொன்ன இல்லை அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லுன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவள் தள்ளுறா நீ வந்துட்டு எதுக்காக வைக்கப்பட்டுருக்கேன் நான் உன்னோட ஹஸ்பண்ட் தானே இதை நேரடியாக கூட நீ சொல்லலாம் ரெண்டு அப்படின்றதே ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்கும்போது அவங்க அவங்க வந்து கால் பண்ணிவிட்டு அந்த வந்து பெரிய பிளான் பண்ணுறான் அப்படின்றத சொல்றாங்க அதே மாதிரியே ஃப்ரெஷ் வச்சு அவள் வந்துட்டு எங்களை போட்டு பயங்கரமாக அடிச்சிருக்கா எங்க காசையுமே புடிங்கிட்டா அப்படின்றத சொல்லிட்டு நிறைய தப்பா வந்து பொய்யா வந்து நியூஸ் எல்லாம் வந்து இருக்காங்க அது எல்லாத்தையும் அவங்க கேட்டுட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின்மே வந்துடுறாங்க இவன் சொல்லிட்டுக்கேன் எல்லாமே போய்தான் நான் வந்து இவன்ட்ட காசு கொடுத்திருக்கேன் அந்த காசை தான் நான் திரும்ப கேட்டேன் ரெண்டு பேருமே சேர்ந்து என்ட்ட தப்பா நடக்க பார்த்தாங்க அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவ அந்த ரெக்கார்டுமே போட்டு காமிச்சுடா மே கேட்டுட்டு கிட்ட திரும்ப கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சதுமே இவங்களுக்கு ரொம்பவே பயமாயிருது வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓட வேண்டிய ஆயிருது பிறகு நம்ம ஹீரோயே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா இவன் என் காசை திரும்ப கொடுக்க மாட்டான் போலையே அப்படின்றத சொல்லிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பா அவன் காசு வந்து கொடுத்துருவான் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க எல்லாம் கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறான் அப்போ அதை பார்த்துட்டு அந்த அங்கிள் இவன் யாரு எதுக்காக இங்கே கார்ட்ஸை கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொன்னதும் அவளோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்றத சொல்லிட்டு என்ன வந்து பிச்சக்காரனுக்குலாம் கார்ட்ஸ் வேறே அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அங்கே கார்ட்ஸ் வந்து வாய முடித்து நீ யாரை வந்து பிச்சைக்காரேன்னு சொல்கிறியோ அவர்தான் அந்த லீக் குரூப் கம்பெனியோட ஓனரேன்னு சொன்னதுமே அதை கேட்டிவிட்டு அவங்க அங்கிளுக்குமே ரொம்ப ஷாக் இருது ஒழுங்காக வந்துட்டு அவகிட்ட வாங்கின காசை திரும்ப ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொன்னதும் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டுருக்காங்க அங்கே போட்டு செமையாக சாத்து சாத்து நாங்கள் ஃபேங்கை போட்டு அடித்ததுமே காசை கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போதைக்கி எங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சொன்னதும் சரி ஓகே இந்த வீட்டை வந்து அப்படின்னா என் பேரில் எழுதி கொடுத்துருங்க அப்படின்றத சொல்கிறான் அதை கேட்டிவிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்களுமே எழுதி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அதுக்காக காசுமே கொடுக்கப் போகிறான் ஆனால் வந்துட்டு காசு எதுக்காக நான் கொடுக்கணும் என்னோட ஒய்ஃப் தான் நீங்கள் காசு கொடுக்கணும் நான் இதை கொண்டு போறேன் அப்படின்றத சொல்லிட்டு போகும்போது நீ எப்படி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இன்னுமே வாய்ஸ் ரைஸ் பேசினதுமே திரும்ப வந்து பயந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு வேலையும் போச்சு ஐயோ எல்லாமே போச்சேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு பைத்திய மாதிரியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறான் ஹீரோயின்ட்ட கொண்டு வந்து காசெல்லாம் கொடுத்ததும் ஏது இந்த காசு அப்படின்றத கேட்டதும் ஃபேங் ரிட்டர்ன் பண்ணிட்டான் காசு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருது அங்கே அவனை ஹக் பண்ணிட்டு நீங்கள் என்னோட லைஃப்ல வந்த பிறகு எல்லாமே எனக்கு நல்லா இருக்கு நீங்கள் வந்து ரொம்பவே லக்கியான பர்சன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்ருக்கா ஹீரோ ஹாப்பி ஆகிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் வந்ததும் இவ வே வந்து விளையிறா அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும் என்னோட அங்கிள் ஆண்டிக்கு இந்த நான் காசை கொடுத்துடலாமா பேரண்ட்ஸ்க்கு அவங்க செலவழிச்சாங்கன்னு சொல்றாங்க ஸோ அதனால தான் கேட்குறேன்னு சொன்னதும் இது உன்னோட காசு நீ கேட்கணும்னு எந்த அவசியமே கிடையாது நீ வந்து கொடுத்துக்கோ அப்படின்றதான் சொல்கிறான் அதை கேட்டுட்டு ஹீரோயுமே ஹாப்பி ஆகிட்டு அவங்க அங்கிளாண்ட்டியே திரும்ப அங்கே மீட் பண்ணிட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு வேண்ட காசை கொடுத்துட்றேன் நீங்கள் வீட்டை பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் உன்ட்ட என்ன காசு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவள் பேங்க் டீட்டெயிலாம் காமிச்சதுமே இவ்வளோ காசு ஏது ஓன்ட்ட வந்திருக்கு நீ எப்படிப்பட்ட பொம்பளை அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பற்றி தப்பான முறையில் பேசினதுமே என் கேரக்டர்லாம் நல்லா தான் இருக்கு உங்களுக்கு தான் கேரக்டர் சரியில்லாமல் போச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்க கோவப்பட்டு திட்டிட்டு மரியாதை வீட்டை விட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு போறா ஆண்டி என்ன வேணாலும் நடக்கட்டும் நான் வீட்டை விட்டுலாம் போக மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க பிறகு நம்ம ஹீரோயின் என்னோட வீட்டுக்கு நீங்கள் வரணும் இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அங்கே ஒரு பர்சன் வந்து லக்கேஜ் எல்லாம் வச்சதுமே நம்ம ஹீரோட்ட யார் இவர் அப்படின்றத கேட்டதும் இவர் வந்து டிரைவர் ஸோ கொண்டு வந்து வைக்கிறான்னு சொன்னதும் எந்த டிரைவர் அப்படி கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்ற சொல்லிட்டு அவ கேட்டுருச்சிக்கா இதான் என்னோட வீடு அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறா நம்ம இங்கே ஸ்டே பண்ணுவோன்னு சொல்லி அங்கே பார்த்தா உள்ள ஆளுகளாக இருக்கவுமே நம்ம ஹீரோ ஐ திங்க் நீ வந்து தப்பான இடத்துக்கு வந்துட்டேன்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அவள் திரும்பி பார்த்தா அவங்க ஃபேமிலி இருக்கிறத பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கிளம்ப சொன்னதும் நீ எப்படியாச்சும் தப்பான வழியெல்லாம் காசம்பிச்சு கொடுப்ப நாங்க அதை வீட்டை விட்டு போனா நாங்க போக மாட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு யார் அப்படின்றத கேட்டதும் இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் இவரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் வந்து எனக்கு காசை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டான் அப்படின்றத சொன்னதும் நம்ப மாட்டாங்க அப்போ உடனே அவங்க அம்மாட்ட கால் பண்ணி நீங்க தானே எங்களுக்கு காசை பண்ணீங்கன்னு கேட்டதும் அவங்க பார்த்தா தெருவுல பிச்சை எடுக்கிற நிலமைக்கு வந்துட்டாங்க போல எல்லாமே போய் எல்லாத்துக்குமே ஆமான்னு சொல்லிட்டு கிட்ட நான் வந்து எல்லாமே கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் நீ எங்களுக்கு கால் எல்லாம் பண்ணாத நாங்களே தெருவுல பிச்சை கொடுத்துடுறோம் அப்படின்றத சொன்னதும் இப்ப உங்களுக்கு புரிஞ்சுக்கிருச்சா இது என்னோட தான் நான் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் இப்ப டூ ஹவர்ஸ்ல விட்டு வெளியே போலன்னா நல்லா தெரியாது அப்படின்றத சொல்லிட்டு அங்க கோவப்பட்டு ரூம போய் கதவை சாத்திக்கிறா நம்ம ஹீரோனி கோவப்படாது அப்படின்றத சொல்லிட்டு சமாளிச்சுட்டு போது அங்கே எல்லா எடுத்து வைக்கும் போது அங்க ஒரு மெடிசன் வந்து கீழே விழுகுது அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு என்ன வந்து மெடிசன் எதுக்காக நீங்க வாங்கினீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நம்ம ஹீரோ நாளா வாங்கல அப்படின்றத சொல்லாது ஒரு ரெண்டு பேருக்குமே ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் ஆயிட்டு அந்த மெடிசனத்துக்கு கீழே போட போகும்போது நம்ம ஹீரோ நம்ம ரெண்டு பேரும் ஏன் வந்து இந்த மெடிசனை பார்த்து இவ்வளோ தூரத்துக்கு பயந்துட்டு ரெண்டு பேருமே வந்து மேரேஜ் ஜனவங்க தானே இத பார்த்து ஏன் ஆக்வர்டாக ஃபீல் ஆயிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க ஃப்ளட் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சிடுறான் நம்ம ஹீரோயினுக்கு பிஹேவியரை பார்த்துட்டு இவ என்ன வந்துட்டு மைண்ட்ல வந்து பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நல்லாவே புரியுது நீங்க வந்துட்டு விலகியிருங்க அப்படின்றத சொல்லிட்டு நான் எப்படின்னு இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு எமோஷனல் ட்ராமா பண்ணலாம் அப்படின்றத சட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் அங்கே வெளியே வரும்போது நீங்க என்ன இன்னும் போலையா அப்படின்றத சட்டு கேட்டதும் நீ ஏமா அப்படி பேசிகிட்டு இருக்க சாப்பாடுலாம் ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்லான்னு சொன்னதும் நீங்கள் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது உங்களோட திங்ஸை போய் நீங்கள் வந்து பேக் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும் ப்ளீஸ்மா நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நாங்கள் கொஞ்சம் நாளைக்கு இங்கே இருந்துக்கிறோம் பாரு உன்னோட அங்குக்கு வந்து அங்கே படியிலேருந்து கீழே விழுந்து கால் வேற உடஞ்சி போயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அந்தாலுமே ட்ராமா பண்ணுறாரு அப்போ ஹீரோயின் சரி ஓகே த்ரீ டேஸ் டைம் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் வீடை பார்த்து கிளம்புங்க அப்படின்றத சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ தேவையில்லாமல் பேசிட்டு சண்டை வர ஸ்டார்ட் ஆயிடுது நீங்கள் எதுக்காக இவனை போய்ட்டு வந்து மேரேஜ் பண்ணிக்கிற வந்து ஒரு ரிச் பர்சன் இல்லாமல் நான் வந்துட்டு உனக்காக ஒரு மாப்பிள்ள பாக்குறேன் என்ன தான் கொஞ்சம் மூத்தவர் அப்படின்றத சொன்னதும் என்னோட ஹஸ்பண்ட் சம்பாதிக்கிறது எனக்கு போதும் நீங்க தேவையில்லாம இதை பத்தி எல்லாம் பேச தேவை கிடையாது உங்க பையனை மாரி வந்து மூணு வேலைக்கு வீட்டுல ஒசுமா உக்காந்தா சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு கோவம் ஆயிட்டு தேவையில்லாம இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க சண்டை வர ஆரம்பிச்சிருது அவன் அடிக்கிறதுக்கு கையை வாங்கிட்டு வந்ததுமே அங்க அவங்க கோவப்பட்டு ஹீரோ தேவையில்லாம அவத்துக்கோனு சொல்லிட்டு அடிச்சு தள்ளி விட்டுறான் உடனே கத்தி எடுத்துட்டு வேமா குத்தான் நம்ம ஹீரோயின் உடல போய் விழுந்து அவளுக்கு அங்க கத்தி குடுத்து நம்ம ஹீரோ அங்க இவன் பயந்து நடுங்க நீ ஒண்ணு கவலைப்படாத நம்ம வந்து சமாளிச்சிடலாம் அப்படின்றத சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு அவங்க ஃபேமிலி வந்துட்டு ஒரு வழி பண்ணுங்க நம்ம ஹீரோ சொன்னதும் பாஸ் அது சோஃபி மேல கூட குடுமோ நீங்க வந்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டதும் சரி ஓகே அவ எந்திரிக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கிற அப்படின்றத சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் ஹீரோயினை போய் பார்த்துட்டு நீ வந்து எதுக்காக அப்படிலாம் ரிஸ்க் எடுத்த உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா என்ன பண்றது நான் வந்துட்டு ஏதாச்சும் வந்து பண்ணாம இருந்தேன்னா உங்களுக்குலாம் ஹர்ட் ஆயிருக்கும் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோ ரொம்ப ஆகிட்டு அவளவுங்க கிஸ் பண்ண வந்துட்டு இருக்கான் அப்ப பார்த்தா அவங்க ஆன்டியோ அவனுமே அங்க வந்துட்டு டிராமா போட ஆரம்பிச்சிடுறாங்க தான் இந்த தப்பு நடந்துருச்சு ப்ளீஸ் வந்துட்டு எங்களை மன்னிச்சிருமா நாங்க வந்துட்டு ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அப்ப ஹீரோயின் உங்க ட்ராமாவெல்லாம் நீங்க நிப்பாட்டுங்க மரியாதையா வீட்டை விட்டு அங்க வெளியே போயிருங்க இல்லன்னா நல்லா தெரியாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவா அப்ப அங்க நம்ம யாவுமே பார்க்க வந்துடுறா ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு ரொம்ப அவர்கிட்ட பேசிட்டு நான் வந்து இவரோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிட்டு இருக்கா அப்போ ஹீரோ ஆமாம் இவன் வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி அப்படின்றத சொல்கிறான் அதை கேட்டுவிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப இருது அங்கே எல்லாம் கொடுத்து இந்த ஃப்ரூட்ஸை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சரியா இருவீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே அதை வெளியே கொண்டு போய் வைக்க சொல்லிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோயின் அவள் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு பேசுகிற மாதிரி நம்ம ஹீரோக்கும் அவளுக்கும் நிறைய வந்து தொடர்பு இருக்குன்ற மாதிரி எல்லாம் பேசி பார்க்குறா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுங்க இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுத்தது சொன்னதும் எனக்கு இதுவே நான் நீங்கள் வெளியே போய் வாட்டர் மில்லன் வாங்கிட்டு வரீங்களான்னு சொன்னதும் அங்கே அதை கேட்டு அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு போனதும் பார்த்தீங்கல்ல என்னோட ஹஸ்பண்டை பற்றி நீங்கள் என்ன சொன்னீங்களான்னு எனக்கு அது கவலை கிடையாது ஏன்னா அவர் நான் என்ன சொல்கிறேன்னு அதை கேட்டு நடப்பார் அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்து அவன் மூக்க உடச்ச மாதிரி பேசி விட்றான் அதை பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோவுமே வந்துடுறான் சரி டைம் ஆயிடுச்சு நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே வெளியே போனதுமே நம்ம ஹீரோவுமே பின்னாடியே வந்துட்டு நீ என்ன பண்ண ட்ரை இருக்கியோ அதெல்லாம் நடக்காது மரியாதைய வேலையை பார்த்துட்டு போன்னு சொன்னதுமே அங்கே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா கீழே அந்த ஆன்ட்டியும் அவங்க பையனும் பேசிகிட்ருக்கதை பார்த்துட்டு நீங்கள் என்ன அவ்வளோ ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு பேசினதுமே அவங்களுமே உடனே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறாங்க அவகிட்ட என்ன உனக்கு அவ வந்ததுமே ரொம்ப ஜெலஸ் ஆயிடுச்சா அப்படின்றத சொல்லிட்டு பேசிட்டு அங்கே வந்து கிஸ் பண்ண போயிட்டு இருக்கான் அந்த இடத்துல வந்து டாக்டர் கீழே உங்க நேமை சொல்லிட்டு சில பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அவங்க ஆண்டியோட ஃபேமிலி தான் நாங்க வந்துட்டு சின்ன வயசுல இருந்தா அவ்வளவு வளர்த்திருக்கோம் உங்க பேரண்ட்ஸ் இறந்த பிறகு ஆனா இப்போ எங்கள்கிட்ட வந்து காசெல்லாம் பறிச்சிட்டு வீட்டை விட்டு துரத்தி விட்டா அங்க வந்து பாருங்க ஒரு கால்மே உடஞ்சி போயிருக்குன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமாவை போடுறாங்க அப்ப ஹீரோயின் வந்துடுறா எதுக்காக போய் சொல்லிட்டு சரி ஓகே நீங்க சொல்கிறதெல்லாமே உண்மையா கூட இருந்துட்டு போட்டோம் ஆனா இப்போ என்ன யாரும் அட்டாக் பண்ண வந்ததுன்னு சொன்னதும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது எங்க குடும்பத்தை வந்துட்டு இவ பழிவாங்க பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா பழியுமே அவன் மேல தூக்கி போட்டதுமே அங்க இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை தான் அங்க தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோயின் நீங்க எந்த தப்புமே பண்ணலைன்னா அப்படின்னா உங்க உயிரை நீங்க இப்ப விட்டுருவீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அதை கேட்டுட்டு நான் வந்து கண்டிப்பா அப்படி பண்றதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் நைஃப் எடுத்து குத்திக்கிட்டதுமே அங்க வந்து ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது அங்க இருக்க எல்லாருமே ஹீரோயின் வந்துட்டு கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சதுமே வேமா அவளை கூட்டிட்டு ஹீரோ உள்ள போயிடுறான் பார்த்தா எல்லாமே டிராமா போல அங்க அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு இருக்கா அவ காசெல்லாம் கொடுத்துட்டு நீங்க இதுக்கப்புறம் வெளியே வரவே கூடாது நான் வந்து எல்லாத்தையும் அதுக்கப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே ஹாப்பி ஆயிட்டாங்க இருந்து வந்து உடனே கிளம்பிடுறாங்க அப்ப நம்ம ஹீரோ வந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்லும் போது நம்ம ஹீரோயின் பயந்து அழுக ஆரம்பிச்சுடுறான் அப்ப அங்க கால்மே வந்துருது அவங்க ஆன்டி இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அவ வந்து கவலைப்பட்டவங்க கத்திட்டு அழுகமே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹக் பண்ணிட்டு நீ எதையும் பத்தியும் கவலைப்படாத நான் இருக்கே சொல்லிட்டு அவளை அசமாதானப்படுத்திட்டு இருக்கான் பெருமே கிஸ் பண்ணிக்கிறவுமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அப்பாங்க அந்த சியா அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டு அழுக ஆரமிச்சிடுறான் நான் உங்களுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் நான் உங்களுக்கு என்னை பற்றி புரியவே புரியாதான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யார்கிட்டையோ கால் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே லீக் பண்ணுங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயந்துட்டுருக்கா என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் தான் இருக்கேன்ல நீ எதை பற்றி கவலைப்படாத நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ ஏன் அவங்க எங்கேயோ ஓடி போய் மறைஞ்சிருக்காங்க அதனால தான் இவ்வளோ ப்ராப்ளம்னு சொன்னதும் நீ ஏன் கவலைப்பட்டுட்ருக்க நான் தான் இருக்கேன் இல்லை வெளியே அவங்களை எப்படி கூட்டிகிட்டு வரேன் பார் அப்படின்றத சொல்லிவிட்டாங்க வந்து அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட ஏதோ வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கா போல அவளுமே கொண்டு வந்து கொடுத்ததுமே கீழே வந்து கிளம்பி போறாங்க அங்க பார்த்தா அவன் வந்து பெரிய டிராமாவை பண்ணிட்டு இவ வந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு என்னோட அம்மாவையுமே கொலை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க எவிடன்ஸ் எல்லாம் காமிக்க ஆரம்பிக்கிறா என்னோட அம்மா அப்பா ஆக்சிடென்ட் ஆனப்ப அவங்க கிட்ட இவங்க ஒன் மில்லியன் வாங்கியிருக்காங்க ஆனா எனக்கு வந்துட்டு எந்த காசும் கொடுக்கல என வந்துட்டு வளர்க்கவுமே இல்லை எல்லாத்தையுமே என்கிட்ட வந்து பறிச்சுட்டாங்க இப்ப என் வீடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா அது என்னோட வீடு அதுக்கப்புறம் அதுக்காகவே நிறைய காசு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரூஃப்லாம் காமிச்சதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிடுது அதெல்லாம் கூட இருக்கட்டும் ஆனால் நீ என்னோட அம்மாவை கொலை பண்ணினேன்னு சொன்னது அதுவுமே ட்ராமா தான் சொன்னதுமே அங்கே எல்லாருமே அவன்கிட்ட கொஸ்டின் கேட்கும் போது அங்கே நம்ம ஹீரோ அவங்க அம்மாவை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறான் அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் இருது அவங்க அப்பாவுக்குமே கால் ஓடையலான்றதையுமே ஃப்ரூ பண்ணிடுறாங்க இது ஃபேமிலி ட்ராமான்றதை கண்டுபிடிச்சதுமே அங்கே எல்லாருமே இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அங்கே நிறைய கொஸ்டின் கேட்க அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க எல்லாருமே பயந்த அடிச்சு அங்கே விழுந்து ஓட வேண்டியதாக இருது அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோட்ட அங்கே ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்லும் போது எனக்கு என்னமோ இவர் தான் நம்ம பாஸ் மாதிரி தோணுது அப்படின்றத கேட்டதும் எல்லாம் கிடையாது இவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றத அவர் சொல்கிறான் சரி ஓகே இப்போ டைம் ஆயிடுச்சு நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினாகவே போக சொல்லிட்டு இருக்கான் அப்போ அதை சியாகவுமே வந்துட்டு நான் இதுக்கப்புறம் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிவிட்டு அங்கே போகும்போது அங்கே காட்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க உங்களை வந்துட்டு சார் பார்க்கணுன்னு சொல்கிறாரு நீங்கள் போய் மீட் பண்ணுங்கன்னு ஹீரோ மீட் பண்ணிட்டு என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவ பேசினதும் நீ தான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பேங்கையுமே நீ தான் ஆக்ட் பண்ண வச்சேன் எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோபப்படுறான் நான் வந்து உங்களை ரொம்பவே லோ பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் உட்டை ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் உன ஒரு சிஸ்டர் மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக தான் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீ ஒழுங்கா விளைகிறனு சொன்னதும் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க பாட்டி வந்து வற்புறுத்துனாங்கன்ற தானே நீங்க போய் அவ்வளோ போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க அவள் வந்து உங்களுக்கு கரெக்டானவ கிடையாது நான் தான் கரெக்டான பொண்ணு அப்படின்றத சொன்னதும் நமக்கு ஹீரோ நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத நான் அவ்வளவு மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் நான் உன்னெல்லாம் லவ் பண்ண கிடையாது நீ இதை புரிஞ்சுக்கிட்டே உனக்கு நல்லது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு இருக்கான் அப்போ அவ அங்கே கோவப்பட்டு சரி ஓகே நான் வந்துட்டு உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு போது நம்ம ஹீரோயின் வரதை பார்த்துட்டு வெளியே போய் ஹக் பண்ணிக்கிட்டதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு அங்கே இருந்து வேமா ஓடிடுறா அப்போ அவ நம்ம ஹீரோ நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டது நான் அவங்ககிட்ட சாரி கேட்கறதுக்காக தான் இப்படி நடந்துகிட்டேன்னு சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லிடுறான் நம்ம ஹீரோயின் அந்த பக்கம் போகும்போது அவங்க ஃபேமிலி திரும்ப இந்திட்ட அங்க ரொம்ப நல்லவங்க உங்க மாதிரி நடிச்சிட்டு எல்லாருமே ஒரே ஃபேமிலி இல்லைம்மா நீ வந்து எங்களை மன்னிச்சிடு எங்களை திரும்ப வீட்டில் சேர்த்துக்கோன்னு சொன்னதும் உங்களை இந்த ட்ராமாவெல்லாம் பார்த்து நான் திரும்ப வந்து உங்களை ஏற்றுக்கிறவேன்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் நடக்க போகிறது கிடையாது மரியாதையை கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டு கோப்ட்டுட்டு போயிடுறா அதுக்கப்புறம் அங்கே அசிஸ்டண்டை நம்ம ஹீரோ நீ வந்து முறைப்படி வந்துட்டு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக ஏற்பாடு பண்ணு நான் வந்து எல்லாருக்கு முன்னாடி வச்சு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன் என்னோட ஒய்ஃப் அவ தான்னு சொன்னதுமே அங்கே சியாக்க அதை கேட்டுட்டு ரொம்பவே கடுப்பாயிட்டிருக்கு அப்போ அவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே அதை மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இவன் வந்து என்ன சொல்லிட்டுருக்கான் இவன் தான் லீயா அப்படிலாம் இருக்காது இவனை பார்த்தா எங்கள் வந்து லீவ் இவன் பிச்சைக்காரன் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்ப அவ வந்து அவங்களுக்கு கால் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு ஒரு வேலை சொல்றேன் அதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் டூ லாக் ரூபி கொடுப்பேன் அப்படின்றத சொன்னதும் அவங்களுமே உடனே ஓகேன்னு சொல்லிடுறாங்க அப்ப அவ நான் வந்து என்ன நடந்தாலும் சரி நீ எனக்கு மட்டும் தான் சொந்தோம் அவ கூட உன சேரவே விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்றதுக்காக அவ வர சொல்றா நம்ம ஹீரோயினுமே வந்ததுமே நானும் அவரு ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கோம் ரைப்படுத்தினாங்கன்றவசத்தான் அவர் வந்து ஒன்றை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு நீ டைவர்ஸ் கொடுத்துட்டு போயிரு அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் நீ கூப்பிட்ட நான் வந்து பேச வந்தேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே அவர் வந்து என்ன லவ் பண்ணலைனா அவரே வந்து என்கிட்ட நேரடியாக சொல்லிக்கிறட்டும் நீ வந்து சொல்ல தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிறா ஆனால் அவங்க ஃபேமிலி வந்து நம்ம ஹீரோயினை அப்படியே மயக்க மருந்து கொடுத்து அப்படியே கிட்னாப் பண்ணிடுறாங்க நான் சொன்ன இடத்துல கொண்டு போய் இவ்வளோ அடைச்சி வைங்க அப்படின்றத அவன் சொல்லிடுறா காமிக்கிறாங்க அவன் எப்படி ஹீரோயிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப ட்ரை பண்ணிடுச்சிருக்கான் அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வந்து மேடமை காணும் சார் அப்படின்றத சொன்னதுமே அங்கே ரொம்ப பதட்டம் உடனே வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கிளம்பிடுறாங்க உடனே அந்த ஜியா வந்து கால் பண்ணி வர சொல்லியிருக்கா ஒழுங்கா சொல்லு என்னோட ஒய்ஃப் எங்க அப்படின்றத கேட்டதும் ஃபர்ஸ்ட்டு இந்த காஃபியை நீ குடி நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொன்னதுமே அந்த காஃபியை குடிச்சதுமே நம்ம ஹீரோட்ட அங்கே அவ நீ வந்து ஏன் நீ இப்படி அவ பின்னாடியே சுற்றிட்டு இருக்க நான் தான் உனக்கு பர்ஃபெக்டான மேட்சானவை நீ என்ன வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதும் நான் உன்னை எப்பயுமே லவ் பண்ணதே கிடையாது நீ மரியாதையோட விலகியருன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்புறாங்க ஹீரோயினை தேர்றதுக்காக ஆனால் காஃபியில் வந்து மயக்க கலந்து இருக்கா ஹீரோ அப்படியே மயக்கமாயிடுறான் அதுக்கப்புறம் அவனை அங்கே ரூம்ல கூட்டிகிட்டு போயிட்டு நீ வந்துட்டு இப்போ எனக்கு சொந்தமாகறத யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது இதுக்கப்புறம் அவன் நினைச்சாலும் உன்ட்டே நெருங்க முடியாது நான் அவளை வந்து பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அடைக்க வச்சுட்டேன் அப்படின்ட்டு தான் சொன்னதுமே நம்ம ஹீரோ அதை வந்துட்டு ஒன்றும் பண்ணலை உள்ள உடம்புக்கு வேமா எந்திரிச்சிட்டு நீ என்ன நினச்சிட்டு நான் வந்துட்டு அவ்வளோ இடியட்டா நீ கொடுக்குற காஃபிலாம் குடிச்சிட்டு உன்ட்ட மாட்டிக்கிறவே நினச்சியா நீ இப்போ என்ன பண்ணியோ ஒழுங்காக வந்து ஒத்துக்கோ சொல்லி கேட்டதும் அவளும் இருக்கிற இடத்த சொன்னதுமே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க அவங்கள வந்து ஒம்பு பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு என்ன வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்துட்டு உங்க வீட்டு பொண்ணு தானே இப்படி எல்லாம் சொன்னதும் எங்களுக்கு காசு தான் முக்கியம் நீ வந்து போயிட்டேன்னு வச்சுக்கோமே எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிரும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க வந்து ட்ரா காப்பாத்துறதுக்காக அவனை அங்கே பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிருது அப்போ அங்க சியா வந்துட்டு நான் எதுவுமே பண்ணலை இவங்க தான் இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க மேலே பழிய போடுறா நாங்கள் இதை தப்புமே பண்ணலை சொல்லி தான் சொன்னது சொன்னே இப்படியே போயிட்டு இருக்கு நம்ம ஹீரோ இவங்க எல்லாத்தையுமே ஆஸ்பத்திரியில் பிடிச்சி அடைச்சி வைங்க அப்படின்றத சொல்லிட்டு அந்த சி நீ பண்ண தப்புக்கு உனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கிடைக்கும்னு சொன்னதும் ப்ளீஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்களை நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு இன்னும் பேசுறா மரியாதையோட விலகியர் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோயின் அவன் கூட்டிட்டு போயிடுறான் அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட இன்னைக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாருமே மிஸ்ஸஸ் லீ அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிடுறாங்க என்ன பாஸோட ஒய்ஃப் வந்துருக்காங்களா எங்க ஆளவே காணமேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்கா எங்க உள்ள இருக்காங்களான்னு சொல்லிட்டு போகும்போது என்ன வந்து பண்ணிட்டு இருக்க நீ தான்ப்பா அந்த மிஸ்ஸஸ் லீயே அவர் தான் மிஸ்டர் லீ உன்னோட பாஸே அவர் தான் அப்படின்றத சொல்றாங்க அதை கேட்டுட்டு அவர் ஷாக் ஆகிட்டு அப்படின்னு இருக்க சான்ஸே கிடையாது இது என்னோட ஹஸ்பண்ட் தானேன்னு சொல்லிட்டு வேமா போகும்போது நம்ம ஹீரோ கையை பிடிச்சிக்கிறான் நான் தான் மிஸ்டர் லீயே நான் உன்ட்ட இருந்து இந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டேன் நான் இப்போ உன்னை திரும்ப முறைப்படி மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு எல்லா முன்னாடியே வச்சு அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது உடனே வந்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறான் அங்கே ரெண்டு பேருமே ஹாப்பியாகிட்டு அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த சூப்பரான சீரிஸ்மே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் கைஸ்